வெல்கம் டு மனதோடு மனு. இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட், அதாவது ஒரே வீட்டில் ரெண்டு குறிஞ்சி மலர், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான குடும்பம். அவர்களோடு இன்றைக்கி வரப்போகிற கெஸ்டோட அண்ணா வந்து இந்தியன் மியூசிக்கு கடவுள் கொடுத்த வரம், அப்படிப்பட்ட ஒரு பாடகி. வி வெல்கம் அவர் சிஸ்டர் எஸ்பி சைலஜா அவர்கள். ப்ளீஸ் கம். வெல்கம் டு மனதோடு மனு. பாட்டு பண்ண எனக்கு தரவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே. உங்களுக்கு கிடைத்த பாடல்கள் எல்லாமே முத்தான பாடல்கள். யூ ஆர் சோ லக்கி. அதாவது தெலுங்குலேயும் சரி, எத்தனை ஹிட் சாங்ஸ். அது மட்டும் இல்லை மேடம், ஸ்டோரி ஓரியன்டு ஃபிலிம்ஸ் எல்லாமே. ஸோ அந்த லீட் சீன்ஸோடு இணைந்து அது வரும்போது ஐ திங்க் நான் வந்து அந்த காலகட்டம் லக்கியஸ்ட்னு நினைக்கிறேன். எனக்கு 100% எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் இருந்தாங்க, எல்லாரோட சேர்ந்து நல்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆமாம், நல்ல இயக்குநர்கள். ஆமாம், எல்லாம் மோஸ்ட்லி 100 days மனசில் அப்படியே அந்த பதிவு செய்யப்படும் அந்த பாடல். டெஃபினட்டாக. இப்போ நீங்கள் எங்கே சங்கீதம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க முடியாது. என்ன, நான் சங்கீதம் கற்றுக்கல, அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, ஃபேமிலி பிளட்லேயே இருக்குது. ஸோ சின்ன வயசில் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக எந்தெந்த பாடகிகள் இருக்கிறார்கள் இருந்தாங்க அந்த டைமில்? ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் மனோ, நீங்கள் வந்து ரொம்ப அடக்கமாக ஒரு ஆங்கர் பிளேஸில் உட்காந்து குறும்புத்தனம் இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்படி இருக்கிறதா உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாம் மனோ, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். ஓகே, யார் இருந்தாங்க அந்த டைமில், எந்தெந்த பாஷைகள், எந்தெந்த லாங்குவேஜஸ் சாங்ஸ் நீங்கள் நிறைய கேட்பீங்க? யாரும் எப்போ எந்த சைலஜா ஒரு பாட்டு பாடு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு கல்யாணத்தில் எங்கேயாவது பாடின்னு சொன்னால் பாடிடுவேன். சின்ன வயசில் நான் அது ரொம்ப 6 இயர்ஸ்லேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில், ஏய் சும்மா பாடுன்னா அந்த ஜூக் பாக்ஸில் காயின் போட்ட மாதிரி பாடாதே, பாடிட்டே இருக்கேன், ஒரு பாட்டு பாடி விடலாம் இல்லையா, பாடணுன்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். அது அது அவங்களுக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக தானே? ஆமாம், அவ்வளோதான். பட் மேபி அதுதான் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு தைரியம், கண்டிப்பாக ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல். எத்தனை ஷோ, அம்மா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க காம்படிஷன்ஸில் பாடணும் அப்படின்னு. அப்படி தான் நான் 6 வயசுலேருந்து காம்படிஷன்ஸில் எல்லாம் பாடி பாடி பாடி. ஸோ நைஸ். அப்படி அம்மா சுசீல் அம்மா பாடல்கள், ராதா கோ நீ வேற பிராணம், ஈ ராதா கோ நீ வேற பிராணம், ராதா ஹிருதயம் மாதவ நிலையம், ராதா ஹிருதயம் மாதவ நிலையம், பிரேம கோ தேவாலயம், ஈராதா கோ நீ வேற பிராணம். என்ன வாட் கம்போசிஷன், சத்ய மாஸ்டர், சத்ய மாஸ்டர், பியூட்டிஃபுல் சாங். ஸோ அந்த டைமில் ஜானகம்மா பாடல்கள் நிறையா. ஜானகம்மா அது வந்து ஒரு தமாஷான பாட்டு ஒன்று வந்து ராஜ்பாபு சாரோட பாடிருக்காங்க அவங்க, கமெடியன் அப்போ, ரெண்டு பேரும் சேர்த்து பாடு. வினரா சூரம்மா கூத்தூரும் போகுடா, விஷயம் முச்சபுதானோ, அசலு விஷயம் முச்சபுதானோ, செப்பு மாதிரி காரும் அப்புலு கம்மின வேள, காகுலு கூட்டிக்கு சேரே வேள, சந்த மாம தொங்கி சூசே வேள, சன்ன ஜாஜுலு பூஜே வேள, ஒண்டிகா நேனோ இன்ட்லோ உண்டே, உய்யால எக்கி ஓகுத்தோ உண்டே, லாலி 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 லாலி. அது பாட்டு ஸ்டேஜ்ல பயங்கர பாப்புலர் சாங், சூப்பர் ஹிட் அந்த பாட்டு. எந்த வயசுல தமிழ் பாட்டு கேட்க ஆரம்பிச்சீங்க? தமிழ் வந்து நான் ஹாலிடேஸ்க்கு வந்து அப்பப்போ சென்னை வந்துட்டு போயிட்டு இருப்பேன்.
ஸோ அப்போ டெஃபினட்டாக நிறைய பாட்டு சுசீலம்மா ஜானகம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க. நிறைய பாட்டு வாணிஜியம்மா அப்போ தான் அழகான ஒரு பாட்டு கேட்டேன் நான் சுசீலம்மாவது. ஆ இப்படி ஒரு கம்போசிங் அப்படின்னு இப்போ கேட்டாலும் கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த பாட்டு. கம்போசிஷன் எல்லாம் அந்த அந்த சாங் ஆரம்பத்திலிருந்து இந்த சரணம் போனவன்றது அது எங்கேயோ சொல்ல நினைத்த ஆசைகள் சொல்லாமல் போவதே சொல்ல வந்த நேரத்தில் பொல்லாத நாணமே சொல்ல பஞ்சமத்தில் நிற்பார், சரணம் எண்டு வந்து மத்தியமத்தில் நிற்குது. அதாவது சச்சி முதல் வாட்டி அந்த பாட்டு கேட்குறச்சே எனக்கு புல்லரிச்சு போச்சு. பியூட்டிஃபுல் சாங். ஒரு இப்போவாவது அந்த பாட்டு ஸ்டேஜில் பாடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் அந்த வாய்ப்பு எனக்கு இப்போவும் கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் வந்து திரு வைஜி மகேந்திரன் சார் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணார், எம்எஸ்வி சாரோட ஹிட்ஸ் அப்படின்னு. அதில் வந்து சுசீலம்மா சாங்ஸ் என்ன பாட சொன்னாங்க, இந்த பாட்டு பாடிட்டு பாடிட்டே இருந்தேன் எனக்கு தெரியாமலே அழுதுட்டேன் நான். எனக்கு அவ்வளவு இது வந்து ஒரு சோகமான பாட்டு கிடையாது, உள்ளே உள்ளத்தை அப்படி டச் பண்ணும் அந்த சாங். உண்மை உண்மை நிஜமாக ஒரு பியூட்டிஃபுல். மெல்லிசை மன்னர் எவ்வளோ அழகான கம்போசிஷன். ஐயோ அவர் எத்தனை சாங்ஸ். அப்படி ஜானகம்மா அவர்களது தமிழ் என்ன கேட்டிருந்தீங்க சின்ன வயசு? நிறைய ஏன்னா நான் வந்த பீரியடில் ஜானகம்மா ஃபுல் ஸ்விங்கில் இருக்காங்க. அப்போ ஓ ஒன்றா ரெண்டா எக்கச்சக்கமான பாட்டு அவங்களது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஜானி படத்தில், ஜானி படத்தில் வந்து ஐந்து ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடியிருக்கோம். ஒவ்வொரு பாட்டும் ஹிட்டு தான், எல்லாம் சாங்ஸ் ஹிட்டு தான். நாலு பேர் பாடியிருக்கோம், நானும் ஜானகம்மா நானும். அப்போ அப்போ நீங்கள் பாட ஆரம்பிச்சுட்டு? அப்போ தான் வந்திருக்கேன் நான். ஓஹோ ஜானகம்மா சுஜாதா ஜென்சி நானும் எல்லாம் சோலோ சாங்ஸ் தான். எல்லாம் சோலோ சாங்ஸ் ஹிட்டு அந்த படத்தில். ஓஹோ அந்த சாங் உங்களது உங்கள் ஹிட்ஸ் கேட்கும்போது நான் கண்டிப்பாக கேட்பேன். இப்போ ஜானகம்மா பாட்டு. நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும், நீங்காத நெஞ்சில் அலை ஓய்ந்த நெஞ்சம் தேடும் காற்று.
எங்கே போனாலும் எந்த காலேஜ் காம்படிஷன்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிமேல் எல்லாமே இந்த சாங் இந்த சாங் கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு பேராவது இந்த பாட்டு பாடுவாங்க. இதுக்கு தான் ப்ரைஸ் வருங்க. டெஃபினெட். அதாவது இறைவன் தந்த பெரிய வரம் என்னென்னா உங்களுடைய வாய்ஸ் கல்ச்சரும் நீங்கள் லதாஜி எப்போ எப்படி அந்த மந்திரஸ்தாயிலையும் டாப்லேயும் வாய்ஸ் சேஞ்ச் ஆகாது அதே உங்களுக்கு பகவான் கொடுத்த பெரிய வரம் மேடம். அதாவது சுசீலா மேடம் கிட்ட பார்த்தேன், ஜானகி அம்மா, வாணி ஜெயராம் அவர்கள். வாணி அம்மா அது வந்து அவங்க பாடின பாட்டு எக்கச்சக்கமாக இருக்கு. எல்லாம் பாட்டு நீங்கள் ஒன்றும் இப்போ பாடலன்னா எப்படி? டெஃபினெட் பாடுற, அதுதானே வாய்ப்பு நம்மளுக்கு. மணி ஓசை என்ன, இடி ஓசை என்ன, எது வந்த போதும் நீ கேட்டதில்லை, நிழலாக வந்து அருள் செய்யும் தெய்வம் நிஜமாக வந்து என்னை காக்க கண்டேன். நீ எது நான் எது, ஏன் இந்த சொந்தம் பூர்வ ஜென்ம பந்தம், இலக்கணம் மாறுதோ இலக்கியம் மானதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடும், இது என்ன பாடம். பியூட்டிஃபுல் அண்ணா எம்எஸ்வி பண்ணாரு. என்ன வாய்ஸ் அந்த அந்த எல்லா ஈஸ்வரி அவர்களுடைய பாடல்கள் டெஃபினட்டாக மனசில் நிற்கிற ரெண்டா மூணா நாளாக எத்தனை. ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப அதிசயமாக தெரியும், அவங்க வந்து எந்த பாட்டு எடுத்தாலும் அவங்க வந்து ஸ்ருத்தி சுத்தமாக ஆமாம் கரெக்டாக இருக்கும். உச்சரிப்பு தெலுங்கு பாடுறது அற்புதமாக இருக்கும். ஏன்னா அவங்களதெல்லாம் ஃபாஸ்ட் சாங்ஸ்னால அது லாங்குவேஜ் தெரியாத அவங்க வந்து பாடுறது ரொம்ப கஷ்டமான பாட்டெல்லாம் பாடிருக்காங்க. ஐயோ பியூட்டிஃபுல் சாங், அவங்க ஃபாஸ்ட் சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காங்க, ஆனால் அவங்க பாடின ஒரு மெலோடியஸ் சாங் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கான்ட்ராஸ்ட் கம்ப்ளீட்டாக அது எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பாட்டு. ஆமாம், அவங்க வாய்ஸில் அவ்வளோ அற்புதமாக வந்தது. அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு. வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லிதான், உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, குளவிளக்காக நான் வாழ வழி காட்டவா, காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் உறவாடுவேன், உன்மடி மீதுதான் கண் மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் உறவாடுவேன், உன்மடி மீதுதான் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் சாங்கும் சூப்பர் சாங்கு, ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க. ஏன்னா அதெல்லாம் தப்பு பாட முடியாது, அவ்வளோ வாட்டி கேட்டு கேட்டு கேட்டு. ஆமாம், அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபிமேல் செக்மெண்ட்டில் நிறைய பேர் கேட்டால் போயினே இருக்கும் லிஸ்ட்டு. இப்போது லதாஜி ஏதாவது ஒரு ரெண்டு லைன் நிறைய இருக்கு. ஆமாம்மா, அது பாடலன்னா எப்படி? லதாஜி, ஆஷாஜி, எங்கே அவங்க அதெல்லாம் கேட்டுதானே, கேட்டு கேட்டு தானே வளர்ந்தோம். ஆமாம், ஒரு ரெண்டு லைன். இன்னொரு விஷயம் சொல்லணும், ஆ இப்போ நான் பாட போகிற பாட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால டெய்லி பாடுவீங்களோ ஒரு கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லலாம். அவர் வந்து யாராவது சைலஜா ஏதாவது ஒரு பாட்டு பண்ணுங்க, ஆச்சாரிய பாடு, ஆச்சாரிய பாடு, தாலாட்டு மாதிரி ஆயிடுச்சு. குட் குட் சார், கேளுங்க சார். தும சங்க ஜனம ஜனம கே பேரே பூல கே சாஜன மேரே, தும சங்க ஜனம ஜனம கே பேரே பூல கே க்யூ சாஜன மேரே, தடுப்பது ஹூமே சாஞ்ச சவேரே, ஆஜாரே மே தோ கப் சே கடி சிர்பா
थक गई पंत निहार आजा रे மேல் சிங்கர்ஸ் அந்த செக்மெண்ட்க்கு வந்தால் நீங்க கேட்ட ஒரு ஜாம்பவான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஎம்எஸ் சாரோட பாட்டு கேட்காம எப்படி, ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு ஒரு சாங் ஒரு பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் அதில் ஒரு பாட்டு அது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாட்டு. அதுவரில் வந்து நம்ம நிறைய செமி கிளாசிக்கல் கிளாசிக்கல் எல்லாம் அவரது பாடிட்டு, இந்த பாட்டு எனக்கு தெரியாது என்னமோ எனக்கு ரொம்ப என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, மனதை தொட்ட பாடல். எஸ் மனோ, அந்த பாட்டு நான் பாடணும்னா ஒரு கண்டிஷன், ரிதம் எல்லாம் கரெக்டாக வாசிங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கு, அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து சிவாஜி சார் மாதிரி நடிக்கணும், எனக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல நடிகராக நான் என்ஜாய் பண்ணிட்டுமே அந்த பாட்டு. நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அப்படியே வரும். அதில் வந்தால் வருவார் எனக்குள்ள, வரணும். சிவாஜி சார் வந்தால் தான் நான் இந்த பாட்டு பாடுவேன். செலு பாட்டு பாடுப்பா. அத யார் அந்த நிலவு பாட்டு. நான் இது பத்தி ஒரு கேள்விப்பட்டேன், இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் கேள்விப்பட்டது தான் சொல்றேன். பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சிவாஜி சார் இந்த பாட்டு கேட்டுட்டு இப்படி அழகாக பாடிட்டான், நான் என்ன பண்ணி இதுக்கு வந்து அதுக்கு பிளஸ் பண்ணணும், அந்த மாதிரி அழகா இருக்கு பாடிட்டார் இவரு, நான் என்ன எந்த அளவுக்கு பண்ணா அந்த பாட்டு மீறி அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு, ஒன்றும் வேண்டாம் டைட் க்ளோஸ் அப் வச்சுக்கோங்க அவ்வளோதான், அவர் எக்ஸ்பிரஷனோட ரெண்டுமே பாலும் தேனும் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரு லெஜண்ட்ஸ், பியூட்டிஃபுல் சாங். அதே வரிசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடல்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில், எத்தனை தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம், நீங்கள் எந்த பாஷையில் எந்த பாட்டு உங்கள் மனதை தொட்ட பாடல்? மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். டிஎம்எஸ் பிபிஎஸ் ரெண்டு பேரோட நீங்க பாடிய நீங்க, உங்க ரத்தத்தின் ரத்தம் இங்க எங்கள் நாயகன் தென்னிந்தியா மட்டுமல்ல இந்தியா மியூசிக் லெஜெண்டரி சிங்கர், அவங்களோட சிஸ்டரா பிறந்தது உங்களுடைய பூர்வ ஜென்ம சுக்ரதம் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடலுக்கு முன்னாடி இயேசுதாஸ் அவர்கள் இன்னொரு பெரிய அண்ணன் அவரோட பெரிய அண்ணாவோட பாட்டு பாடாம சின்ன அண்ணாவோட பாட்டு பாட முடியுமா? அதுக்கு தான் ஆக்சுவலா எனக்கு வந்து
ஏசன்னா தான் மலையாளம் உச்சரிப்பு கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் மலையாளம் பாடுறது, அண்ணா கூட கஷ்டம்தான். அவர் தான் முதல்ல அவர் படத்தில் அவர் மியூசிக் பண்ண படத்தில் என்ன மூணு பாட்டு பாடி வச்சார் தாசண்ணா மியூசிக் மலையாளத்தில். அப்போது காலையில் போயிட்டு 7:30 தரங்க நீ ஸ்டூடியோவில் உட்கார வச்சு இப்படி இப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு தாசன். அப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட கொடுத்தாரு, பாலு உன்னை விட சைலஜா தான் மலையாளம் நல்ல உச்சரிப்பு இருக்கு. அந்த ஏதாவது ஒரு சாங் அனந்த் தாசண்ணா பாடின. தாசண்ணா வந்து நிறைய செமி கிளாசிக்கல் கிளாசிக்கல் எல்லாம் பாடிருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து தன் தரன் தன் ஆஹா டன் டரன் டன் தன் தரன் பியூட்டிஃபுல் சாங். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே, நினைவிலே ஒரு சுகம் தொடருதே தினம் தினம் தாதாத்ததா. என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே, தூதருது தூ. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஸோ தாசண்ணாக்கு அடுத்தது எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் எஸ்பிபி அவர்களுடைய ஆயிரக்கணக்கான பாடல்களில் என்ன பாட்டு? ஆயிரமே பாடலாம். ஆயிரம் நிலவேவா போதாயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை பாடல் பிடி பாட பாட, ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா. மன்னவனின் தோழிரண்டை மங்கை எந்தன் கை தழுவ, கார்குழலும் பாய் வீரிக்கும் கண் சீவன் குழலும் பாய் வீரிக்கும் கண் சிவந்த வாய் வேளுக்கும் இன்பமயக்கம் எழில் முகம் முத்தாக வேர்க்காதோ, இன்பமயக்கம் எழில் முகம் முத்தாக வேர்க்காதோ, அந்த நினைவில் வந்த ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா. ஸ்டாப் பண்ண முடியாது இந்த பாடல்கள். நாலு சரணம் இந்த ஒரு அற்புதமான சிங்கிங் கம்போசிஷன், என்ன அழகான வார்த்தைகள். மறக்க முடியுமா இந்த பாடல்? இந்த பாட்டில் ஒரு விசேஷம் இருக்கு சொல்லுங்க. முதல் முதல்ல அண்ணா இந்த பாட்டு பாடுறாரு. ஓகே, ரிஹார்சல்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு 10 days அப்புறம் என்னமோ ரெக்கார்டிங் சொல்லியிருக்காங்களா ரிஹார்சல்ஸ்க்கு அப்புறம். அப்புறம் அப்புறம் அடுத்த நாள் ஏதோ ரிஹார்சல்ஸ் முடிஞ்சு எல்லாம் வாய்ஸ் எல்லாம் செக் பண்ணி, ஏன்னா முதல் தடவை எம்ஜிஆர் சார்க்கு பாடுறாரு. அப்புறம் அந்த நாள் வந்து ஹை ஃபீவர் அண்ணாக்கு, ஓ போக முடியல. அச்சா, அப்புறம் சரி வேறு யாராவது வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் அது என்ன ராஜஸ்தானில் ஷூட் பண்ணுறாரு. அப்போ அப்புறம் வந்து எம்ஜிஆர் சார் தியேட்டருக்கு வந்து கேட்டாரா, என்ன அந்த பையன் வரலையே அப்படின்னு. இல்லை சார், அவனுக்கு உடம்பு சரியில்லையோ, நாங்கள் ட்ரை பண்ணோம், அந்த பையன் வரல, வேறு பண்ணாதீங்க, அவனே பாடட்டும். என்ன நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா நான் எம்ஜிஆர் சாருக்கு பாடுறேன் அப்படின்னு. இப்போ நம்ம கொடுக்கலன்னா எல்லோரும் போய் சொல்லி இப்படி பண்ணுறேன் இந்த பையன் சொல்லிடுவார், கெட்ட பேர் அந்த பையனுக்கு வந்துடும். பரவாயில்ல, அவன் 1 month ஆகுது வெயிட் பண்ணி அவனுக்கு டைஃபாய்டு ஆகும் இப்போ அண்ணாவுக்கு இல்லையா. அதனால் சும்மா யாரும் அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க, கண்டிப்பாக இங்கே இருக்கணும். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. அண்ணா எப்பவும் சொல்லுவார், அவர் போட்ட பிச்சை தான் அந்த பாட்டு எனக்கு அப்படின்னு. அவர் அந்த விஷயத்தில் கிரேட்டு, இவர் சொல்கிறாருன்னா இவர் எவ்வளோ கிரேட்டு. காட் பிளஸ் தெம். ஸோ வி ஆர் ஸோ லக்கி. அவ்வளோதான், அவங்க வாழும் காலத்தில் நாமளும் கூடவே பிறந்து வளர்ந்து பாட்டுகள் பாடி
பெரிய சமாச்சாரம். ஒரு அற்புதமான செக்மெண்ட் நீங்கள் சொன்னதெல்லாம் முதல் செக்மெண்ட்டில் பியூட்டிஃபுல் ஃபிமேல் சிங்கர்ஸு சரி மேல் சிங்கர்ஸில் அற்புதமாக பாடினீங்க. டிஎம்எஸ் அவர்களும் பிவிஎஸ் அவர்களும் தாசண்ணா அவர்களும் எஃப்சி அண்ணா எஸ்பிபி அண்ணா அவர்களும் வேறு எந்த சிங்கரும் ஞாபகம் வரலையா? நல்லா யோசனை பண்ணுங்க, வேற எந்த சிங்கரும் ஞாபகம் வரலையா? நிறைய சிங்கர்ஸ் கிட்ட சேர்ந்து பாடிருக்கேன், வேற எந்த சிங்கரும் ஞாபகம் வரலையா? வரலையே, என்ன பண்றது? வேணா, என்ன என்ன ஆகும்? என்ன செய்ய முடியும்? அப்படி கேட்கலாம். இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு நிறைய இருக்கு. இவ்வளோ வழி கேட்டால் வருது. சரி, ஓகே, சும்மா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு ஒரு பாடலாமா? அப்படின்னா அது மாமூலாக இருக்கும் இல்லையா? மனோ கொஞ்சம் இந்த எக்ஸ்பிரஷன் உள்ளிருந்து வரணும். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் கிளியே மஞ்சள் மலரே, கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கிளியே வைரமணி தேரினிலே ஒன்று வச்சு நான் இருப்பேன் இன்னுயிரே. மஞ்சள் மலரே, கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கிளியே. ஒவ்வொன்று அப்போவே ஃபோர் ட்ராக். ஆமாம், நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக நாலு ட்ராக்கு, நான் ஃபுல்லாக நாலு ட்ராக். நான் சவுண்டிங். ஓ எஸ், அப்போவே ராஜேஷ் சார் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்போவே பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ராடனரி சாங் அது. அதே மாதிரி வேதாளம் வந்திருக்கு. வேதாளம் சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் நல்ல பாட்டு. வேதாளம் வந்து இருக்குது, வந்து தேவாரம் பாடி நிற்குது. வேதாளம் வந்து இருக்குது, வந்து தேவாரம் பாடி நிற்குது. போயா போய் போய் போயா, இங்கு என்னோட மல்லு கட்டு தாயா. போயா போய் போய் போயா, ஜல்லு கட்டு தாயா. வேதாளம் வந்திருக்குது, ஐயா வந்து தேவாரம் பாடி நிற்குது. ரம்பம் பாபா பா, வேதாளம் வந்திருக்குது, ஐயா அந்த எம்மா எம்மா அப்படின்னு ஒரு ஹிந்தி சாங் இருக்கு. எம்மா எம்மா அந்த ஃபீல் பயங்கர பீட் ஓரியன்ட் சாங். இப்படி பாடிக்கிட்டே போனால் எத்தனையோ பாடல்கள். சைலஜா அவர்களே சொல்லுங்க, முதல் முதல்ல திரை இசைக்கு அறிமுகப்படுத்திய அந்த மன்னர், அந்த இசையமைப்பாளர், அந்த கிரெடிட் யாருக்கு போகும்? முதல் முதல்ல நான் வந்து தெலுங்கில் தான் பாடினேன் ஃபஸ்ட் பாட்டு. சரிங்க, 1977 திரு சக்கரவர்த்தி அவர்கள், அவர் தான் எனக்கு முதல் சான்ஸ் கொடுத்தாங்க. மார்பு அப்படின்னு ஒரு படத்தில் நானும் என் தங்கை வசந்தலட்சுமி சேர்ந்து பாடியிருக்கோம். ஒரே பாட்டு தான் அந்த படத்தில். ஃபஸ்ட்டு வாய்ப்பே சிஸ்டரோட பாட்டு. சிஸ்டரோட கிரேட். தமிழ், தமிழில் வந்து ஃபஸ்ட்டை வந்து நான் ஹம்மிங்ஸ் ஒரு பாட்டில் பாடியிருக்கேன். ஓகே, அது வந்து திரு ஸ்யாம் சார் மியூசிக் டைரக்ஷன். அண்ணா வந்து பாட்டெல்லாம் பாடினார், வெறும் ஹம்மிங் தான், ரெண்டு மூணு இடத்துல ஹம்மிங் வரும். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மனிதர்களில் இத்தனை நிறங்களா அப்படின்னு ஒரு படம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டாக பாடினேன் நான். சூப்பர். அதுக்கப்புறம் பாட்டு அப்படின்னு சொல்லணும், சொல்ல முழு பாட்டு வித் லிரிக்ஸ்னா சோலை குயிலே, பொண்ணு ஊருக்கு புதுசு, இளையராஜா சார் மியூசிக் டைரக்ஷன். ஞானி அவர்களால். ஆமாம், ஆனால் சொன்னேன் இல்லையா, அந்த வாய்ஸ் டெஸ்ட் பண்ணார் இன்றைக்கி நைட் பண்ணார். அப்புறம் வந்து வெளியில் வந்து எனக்கு போதும், காலையில் ரெக்கார்டிங் வந்துட்டு அப்படின்னு சொன்னார். ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டூடியோக்கு போயிட்டேன். அங்கே வந்து அண்ணா வந்து நீயே போகணும், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் ஹார்ட்லி எனக்கு 13 வயசு தான் இருக்கும்,
தமிழ் அவ்வளோ பேச தெரியாது அப்போ எனக்கு, இப்போவும் சரியாக தெரியாது அப்போ இன்னும் தெரியாது. நான் ஏவிஎம் ஆர்ஆரில் கா வாசப்படி காரில் விட்டுட்டு விட்டல் சார் அண்ணன் அவங்க புறப்பட்டாச்சு, நீயே போய் நீ யாருன்னு போய் பாட்டு கற்றுக்கோ அப்படின்னு. நான் உள்ளே போய் அன்றைக்கி ஓப்பனிங் அந்த படம் பூஜை, எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி, ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்தேன் நான். அவங்கெல்லாம் தேடுறாங்க, இன்னும் சிங்கர் வரலையா, இன்னும் சிங்கர் வரலையா அப்படி அப்படின்னு. யாரோ ஒருத்தர் வந்து நீ யார் பாப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் சைலஜா, நீ தான் பாடுறியா அப்படின்னு. ஆமாம் வா, அப்போ ஏன் அங்கே நிற்கிற அப்படிதான் முதல் தடவை இளையராஜா சார் கிட்ட பொண்ணு ஊருக்கு புதுசு பாட்டு பாடினேன். சோலை குயிலே மார்னிங் அது பாடினேன். அப்புறம் அவர் சீரியஸாக வந்து மத்தியானம் கூட நீ தான் பாடுறேன் என்னோட டுவெட் பாடுவியா அப்படின்னு கேட்டார். பாடுறேன் சார், அப்போ மத்தியானம் கூட வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாமக்கோழி மத்தியானம் பாடு. முதல் ராஜா சாருடைய பாட்டிப்போ. வண்ணத்தெங்கழனி காலைக்கு வாழ்த்து பாடுதே, சின்ன பூம்புருவி நாளைக்கும் சேர்த்து தேடுதே, அசைவில் இசையில் கண்ணித்த மிழே, தெரிஞ்ச பெரிய வரம் வரப்பிரசாதம். அண்ணா வந்து அதுதான் சொல்லுவார், அப்போ நீ வந்து இந்த பாட்டா அந்த பாட்டு ரெக்கார்டிங்கில் ஒரு ஹம்மிங் பாடுறேன்னா இல்லை ரீ ரெக்கார்டிங்கில் இருந்தாவது ஒரு ஹம்மிங் பாடு இந்த மாதிரி நினைக்காத, எந்த வாய்ப்பு வந்தால் போய் அங்கே உட்காரு. கண்டிப்பாக காலையிலேருந்து உட்காரு, என்ன வேலை, அவ எப்படி பண்ணுறாங்க எப்படி பாடணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஹம்மிங்ஸ் பாடியிருக்கேன். சின்ன புறாவுன்னு அண்ணாவோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அந்த ஹம்மிங்ஸ்க்கே நிறைய பேர் நல்ல பேர் வந்தது எனக்கு. இப்போ அன்னைக்கு மத்தியானம் பாடின பாட்டு சாமக்கோழி ஏன் கூதம்மா, சாமக்கோழி ஏன் கூதம்மா, ஆசையுள்ள சேவல் ஊருக்கென்ன காவல், பக்கத்தில் வந்து சொல்லவா வெக்கத்த விட்டு, சாமக்கோழி ஏன் கூதம்மா. சின்ன கொஞ்சம் கொஞ்சல் வச்சு அப்படியே இருக்கு. நானும் ராஜா சார் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறோம். பெரிய பாக்கியம், பியூட்டிஃபுல் சாங் அது. அண்ணா கூட பாடின அந்த சாங் ஹம்மிங் சின்ன புறவன், ஓ எஸ் அது கண்டிப்பா பியூட்டிஃபுல் சாங். நார்மல் ஹம்மிங் அல்ல இது, இல்லை செப்பரேட்டாகவே இருக்கும். ஒரு அதாவது வார்த்தைகளே இல்லை, இது ஒரு பல்லவி மாதிரி இருக்கு. பல்லவி மாதிரி பண்ணணும். ஆமாம், அப்படி பண்ண மூணு பாட்டு பண்ணிடலாம். மூணு பல்லவி இது ஹம்மிங். செகண்ட் பிஜிஎம் எஸ்பெஷலி நீங்கள் எடுத்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கு. சரணத்துக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அதாவது சைலஜா, எஸ்பி சைலஜா என்றவங்க தமிழில் பட்டி தொட்டி தெரிய வந்த பாட்டு அப்படி எடுத்தால் எனக்கு எனக்கு சின்னஞ்சிறு வயதில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக, ஏன்னா அது வந்து ஒரு சிச்சுவேஷனல் சாங். சரி, ஆக்சுவலாக நைட் ஒரு
லெவன் ஓ கிளாக் தான் மிக்சிங் போனோம், நானும் ஏசண்ணா வாய்ஸ் மிக்சிங் தாசண்ணா. அது வந்து ட்ராக் எடுத்திருக்காங்க, அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே அவங்க இத்தனை பாரில் இத்தனை பிளான் பண்ணி கரெக்டாக யார் யார் அந்த பாட்டி வெத்தலை போடுறது, காஃபி கீழே வைக்கிறது, அந்த பாக்கு அடிக்கிறது எல்லாமே அதில் இருந்தது கரெக்டாக. அது மேட்ச் பண்ணுறது ஒரு விதமான கஷ்டம்தான் அந்த பாட்டு. அந்த சிச்சுவேஷனும் பாட்டு கேட்டாலும் ரேடியோவில் பாட்டு கேட்டாலும் என்டையர் சிச்சுவேஷன் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து பதிச்சு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனல் சாங் அது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்த ஒரு சாங் அது. சரணம் சரணத்தில் இருந்து பாடுங்க. ஓ எஸ். மோகன புன்னகையில் ஓர் நாள் மூன்று தமிழ் படித்தே, மோகன புன்னகையில் ஓர் நாள் மூன்று தமிழ் படித்தே, சாகச நாடகத்தில் அவனோர் தத்துவம் சொல்லு என்றார், உள்ளத்தில் வைத்திருந்தும் நானோ ஊமையை போலிருந்தேன், ஊமையை போலிருந்தேன், கள்ளத்தனம் என்னடி எனக்கோ காவியம் சொல்லு என்றார். பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. இந்த பாலே சபாஷ் அப்படின்னு டயலாக் எல்லாம் கதையை சொன்ன மாதிரியே இருக்கும். இந்த என்டையர் உட்கார வச்சு உட்கார வச்சு கேளுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு அற்புதமான பாடல். எத்தனை வாட்டி கேட்டாலும் நமக்கு இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல. பண்ணது யார் சார்? இந்த பக்கம் கமல் சார், அந்த பக்கம் ஸ்ரீதேவி மேடம். பியூட்டிஃபுல். நிறைய ஹிட் சாங்ஸ் நீங்கள் வந்து யேசுதாஸ் அவர்களோட நிறைய மெலோடிஸ் எக்ஸ்ட்ராடனரி ஹிட்ஸ். தாசனோட பாடின பாட்டெல்லாம் ஹிட். அது பெரிய லக்குங்க. லக்கு அதில் வந்து ஏதோ நினைவுகள் அப்படின்னு, நிஜமாக ஏதோ நினைவுகள் எங்கிருந்தோ வர மாதிரி தான் இருக்கும். அது நம்ம செக்மெண்ட் ஓப்பனிங்கில் பாடணும் அந்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அது. பாட்டு கேட்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு கிடைச்சதே இறைவன் தந்த வரம். டெஃபினட்டா மார்பினில் நானும் மாறாமல் சேரும் காலம் தான் வேண்டும், வான்வெளி எங்கும் என் காதல் கீதம் பாடும் நாள் வேண்டும், மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே, காற்றோடு காற்றாகவே தினம் காண்பது தாண்டேதோ நினைவுகள். காவேரி ஊற்றாக தான் போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு. எவ்வளோ ஹார்ன் பண்ணிட்டு இருக்குங்க ஜூன் எல்லாம். அதாவது அவங்க எடுத்த ராகங்களும் சரி, அந்த ராகத்தில் அந்த வாய்ஸஸ்க்கு ஏற்ற அந்த பிச் ஃபிக்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல் அந்த சரணம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேரி 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 வந்து அந்த அந்த ட்ராவலிங்கு. நான் நினைக்கிறேன் டெய்லி இந்த மாதிரி பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண போதும் 100%. அவ்வளோதான் சத்தியமாக. இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர் சிங்கர்ஸ் அத்தனை பேரும் ஒரு நல்ல மனதோடு இவங்க மனதோடு மனதோடு ஒரு நல்ல செய்தி சொன்னாங்கன்னு நல்ல வழியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி நல்ல குரல் வளத்துக்கு கிளாசிக்கல் சாங்ஸு. நாதம் எழுந்ததி கண்ணம்மா நவரசமா. சினிமா சங்கீதத்தில் இல்லாதது என்ன இருக்குது சார் சொல்லுங்கள். எல்லாமே இருக்குது. இது பண்ண போதும். இங்கே தான் நம்ம ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம். ஒரு ராகத்தை எடுத்துட்டு அனுஸ்வரங்கள் போட்டு என்ன வேணும்னா நம்ம அனுபவிச்சு பாடலாம், அனுபவிச்சு எக்ஸ்பிரசிவா பாடலாம். பாடலாம். கிரேட் மேடம். அதெல்லாம் தோஸ் டேஸ் உங்களுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். பொக்கிஷம் தான். அதே போல இன்னொரு சூப்பர் ஹிட் சாங் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். அற்புதமான பாட்டுங்க.
ஒரு ஒரு சூப்பர் ஹிட்டான பாட்டு அது. அது வந்து பாடுறச்சு ராஜா சார் என்ன சொன்னாருன்னா, அது வந்து ஒன்றுமே இருக்கக்கூடாது அந்த பாட்டில். ஒரு ஒன்றும் தெரியாதவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, ஒரு பாட்டு தெரியாத அந்த சுஹாசினி மேடம் எப்படி இருப்பாங்க, அதில் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்க மொரோச பாடினா எப்படி இருக்கும்? அப்படி தான் வேணும். ஒரு எக்ஸ்பிரஷன் கூட இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அதில் வந்து நானும் செசிரிய காக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிருக்கோம். அவங்களது வந்து என்ன கஷ்டம் அந்த பொண்ணுக்குன்னு தெரிஞ்சு பாடுற அவங்க. இந்த பொண்ணுக்கு கஷ்டம் என்ன, தனக்கு இருக்கிற கஷ்டம் சொல்ல தெரியாமல் பாடுற ஒரு பொண்ணு. ஓ, அப்படி ஒரு சிச்சுவேஷன். செசிரியக்கா அக்காவோட நான் நிறைய கச்சேரியில் பண்ணியிருக்கேன் அண்ணாவோட சேர்ந்து. முதல் தடவை ரெண்டு பேரும் சேர்ந்து பாடு அந்த பாட்டு ப்ளீஸ். ஓ எஸ். என் புருஷந்தான் எனக்கு மட்டும்தான் சொந்தந்தான் என்று நான் நினைச்சேனே, அந்த நினப்ப மட்டும் எனக்கு விட்டு மனக்கதவத்தான் சாத்தி விட்டு போனானே. என் புருஷந்தான் எனக்கு மட்டும்தான் சொந்தந்தான் என்று நான் நினைச்சேனே.